எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச நூடுல்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு காய்கறியெல்லாம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கேரட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் லைட்டாக உப்பு ஒரு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் ஆயில் விட்டு அந்த தண்ணியில் நம்ம நூடுல்ஸை போட்டு மூணு நிமிஷம் வேக வச்சு வடிச்சிடணும் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் நம்ம பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பீன்ஸு கேரட்டு குடமிளகாய் காய்கறின்னு இது மட்டும்தான் எடுத்திருக்கேன் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில்லேயே பார்த்திங்கன்னா அது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் குடமிளகாயை கடைசியாக சேர்த்து ஃப்ரை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த காய் வணங்குறதுக்காக உப்பு சேர்த்து அதையும் நல்லா நம்ம எடுத்துட்டு எடுத்துகிட்டு எல்லாம் ஆஃப் பாயில் ஆனாலே போதும் அதில் நம்ம நூடுல்ஸை சேர்க்க போகிறோம் நூடுல்ஸ் பொழு பொழுன்னு வரணும் அப்படின்னா ஒரு டிப்பு என்னென்னா நம்ம மூணு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் வடித்ததுக்கப்புறமா அதில் பச்சை தண்ணியை ஊற்றி இன்னொரு முறை வடிச்சிட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் வந்து குழையாமல் இருக்கும் பாருங்கள் காய்கறி நூடுல்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு மூணு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக சோயா சாஸு கொஞ்சமாக சர்க்கரை அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிரும் நம்மளோட நூடுல்ஸ் பாருங்கள் ரெடியாக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி